वकील साहब, कोलेखाने वाले कोलेखड़े सिंचे रखें, यार वाले ये दुबारे यंन्ने पड़ी क्या मुड़ी येले? ये पर पड़ी बड़े बंदे नारा वंदरे चुकले? अधिकार हत्ता उन्ना पाक के वंदरे रखें? सॉरी, ये द माधरे केस करना ना एड़त कर दिल्ले? ना यार नूने कुत्तेरी आदि, ये मेरे सारंगो पुलिस वटार तले यंन्ना मायांडी न कुपड़ वांगे ये पेच तटी पेशनवन तले अवं कर्तले यिरंद दे इल्ले इंदा पनो पनत्त कुड़ते यंन्ना वेलक्की वांगेड़ मुड़िया यं कोवत्तिक आड़ाक वेंडाम नूने ये चरी किरें यं नेरत्ते विड़ाक वेंडाम नानू उन्ना ये चरी किरें इंदा पनत्ते एरत्तिकेते यं केस नरत्त मुड़ीमा मुड़िया दा न्यायत्तिक पोराड़ वेने तवरे अनीतिक आदरव कोड़क माटे मुड़िया दी मुदल नी वेलिया पो आई से गेट आउट महालक्ष्मी எப்ப வரப் போறாளோ வந்தாச்சே மகாலட்சுமியே வந்தாச்சே பையா வா வா உட்கார் 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 என்ன ராஜயோகம் ரெண்டு நாளில வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு மாசம் பொறுத்து வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா ஆமா காலம் கடந்து வந்தாலும் கல்யாண செய்தியோட வந்திருக்கேன் கல்யாணமா ஆமா என்ன பெருமாள் சார் எல்லா வகையிலும் பொருத்தமான ஒரு பெரிய இடத்து பொண்ணு நம்ம ரகுவுக்கு ஏத்த ஜோடி சுருக்கமா சொல்ல போனா பணத்தை வச்சே பல்லாங்குடி விளையாடலாம் ஐயே பணத்தை வச்சு பல்லாங்குழி விளையாட தெரிஞ்ச பெண்ணு நம்ம வீட்டுக்கு வேண்டாம் குணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்த தெரிஞ்ச பெண்ணு வேணும் அந்த மாதிரி பெண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வேணும் பெண்ணுக்கு எந்த ஊரு அப்பனுடைய பேர் என்ன அத சொல்லு ஓஹோ நீங்க இப்ப அத கேக்குறீங்களா ஆமா பொண்ணுக்கு அப்பா பேரு மாசிலாமணி மாசிலாமணி சும்மா மாசிலாமணினா கொஞ்சம் கூட மாசே இல்லாத மணி என்ன யோசிக்கிறீங்க அவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இல்ல மாசிலாமணி உலகத்துல எத்தனை பேர் இருப்பா இவன் வேற யாரோ சரி போயிட்டு போ பெண்ணு எப்படி பொண்ணு சும்மா கடஞ்ச எடுத்த தங்க விக்ரஹம் மாதிரி இருக்கு எத்தனை கேரட் கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க கலர் டெக்னிக்கல் இல்ல நல்ல செகப்பு உயரம் நடுத்தரமான உயரம் இவர் பாக்குறதெல்லாம் நடுத்தரம் கீழ்த்தரம் இப்படிதான் மேல் தரமா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரே சும்மா இரண்டா பெண் படிப்பு எப்படி படிப்பு பிஏ பிஎட் அப்ப லா பாயிண்டா தான் பேசும் வீட்ல எக்கச்சக்கமான ஆர்குமெண்ட்ஸ் இருக்க போதே நீங்க தான் ஜட்ஜா இருக்கணும்
அப்போ நீ கிளார்க் தான்டா கரெக்ட் கரெக்ட் ரொம்ப நல்லா சொல்லிப்ட்டீங்க நான் சில நேரத்துல இப்படி நல்லா பேசி பேசி பேசிடுவேன் அப்படிங்களா ஆ வரானே பேசுறானல்ல அதெல்லாம் இருக்குதுங்க பொண்ணோட சாதகம் உங்களுக்கு சாதகமா இருக்க போல இருக்கு ஆ டே ஆறவே இப்ப நானே மேரேஜ் பண்ணிக்க போறேன் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் தானே நானே ரொம்ப பொருத்தமா இருக்குதுங்க யாருக்கு இங்க பொருத்தம் பாக்குறீங்க தம்பி தம்பி வாங்க எல்லாம் உங்களுக்கு தான் எனக்கு ஆமா சாமோ ஒரு பெரிய இடத்துல நல்ல பெண்ணு பார்த்து வச்சிருக்காருடா உனக்காக ஆமா பொண்ணு சும்மா கிளி ஆட்டமா இருக்கும் கிளி கிளி மூக்கு வளைஞ்சிருக்கும் சும்மாடா என்னமோ இந்த பெண்ணு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட அப்ப கிட்ட எனக்கு பிடிச்சிருக்குங்கறத சொல்லி பேசிட்டு என்ன வந்து பாரு போயிடு வா போயிடு உனக்கு ராஜயோகம் தான் விட மாட்டியா இனிமே வர ஏப்பா என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் அவசரம் இல்லடா அவசியமும் கூட ராமு நான் உலகத்துல நினைச்ச காரியம் அநேகமா முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு தான் பாக்கி ஒண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதை முடிச்சிடற கூடிய சீக்கிரத்துல முடிச்சிடற இன்னொன்னு ஒருவனை சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் சந்திச்சிருந்தி என்ன வெறி இப்படி முரட்டுத்தனமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொன்னம்பல ஆட்களும் போலீஸும் எனக்காக வல வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்களா இருக்குமோ நினைச்சேன் ஆமா மில்லுக்கு நெருப்பு நான் வச்சுட்டுதான் செய்தி ஊர் முடுக்கும் தீப்பொறி மாதிரி பரவிருக்கு நூற்றுக்கணக்கான ஏழைகளுக்கு சோறு போடக்கூடிய மில்லுக்கு நெருப்பு வைக்கிறவன் நான் நம்ம ஏழைங்களுடைய அடுப்பு இருக்கு அது என்னைக்குமே எரியணுமேங்கிறதுக்காக அதுக்கு நெருப்பு வச்சேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா யாரோ பாவிங்க செஞ்சுட்டு உங்க மேல பழிய போட்டுட்டாங்க யாரோ பாவி என்னம்மா அந்த பொன்னம்பலம் தான் நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நான் தலைமறைவாசா இருந்தாக என்னமோங்க உங்க மேல இருக்கிற பழிய சீக்கிரமா நீக்கிட்டு நீக்கிட்டு எங்க அம்மாவை சந்திச்சு சந்திச்சு போங்க மோனு முடிச்சு போற ஏற்பாடு பண்ணும் பவானி உங்க அண்ணன் என்னடானா ஊருக்கெல்லாம் உழைக்கிறேங்கிறான் நீ என்னடானா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் வக்கீலுக்கு தான் படிக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டேன் இதெல்லாம் நல்லா இல்லம்மா கால காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏமா உனக்கு கல்யாண பேச்சு தவிர வேற உனக்கு ஒண்ணுமே தெரியாதா நாங்க நிம்மதியா இருக்கிறத உனக்கு பிடிக்கலையா அத்தே வீட்டுல வாழை மரம் வைக்கிறோம் எதுக்கு வாழைக்காய்க்கு தென்னை தேங்காய்க்கு வாழை தென்னை வச்சு பலன் அனுபவிக்கிற மாதிரி நான் படிச்ச படிப்புக்கு பலன் அடைய வேண்டாமா அதனாலதான் சொல்றேன் இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம் வக்கீலுக்கு பிராக்டிஸ் பண்ண போறேன்னு புரியுதா அத்தே புரிஞ்சுதா அபாபாபாபாபாபா இந்த காலத்து பொன் பசங்கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாது அம்மாடி அடுப்புல அரிசி கொதிக்குது நான் போயிட்டேன் அதை கவனிச்சுக்கிட்டே அடுப்படியிலே இரு ஆறு பக்கம் வரவே வராத எங்க அம்மா சுத்த போற அதோட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் பவானி இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன சினிமாவா டிராமாவா அதுக்கான நான் அட்ரஸ் மாத்தணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லாய ரகுராமன் ஒருத்தர் இருக்காரு உடனே அவரை போய் பார்க்கணும் பவானி இங்க வா என்னடி லாயர் ரகுராமன்னா ஏதோ தண்ணி பந்தல் வக்கீலாக்கும் நினைச்சேன் பரவாயில்ல வீட்டை பார்க்கும்போது பெரிய லாயரா இருப்பாரு போல இருக்கு ஆமா நீ அவர் நேர்ல பாத்திருக்கியா இப்பதான் முதல் தடவையா பாக்க போறேன் இப்பதான் முதல் தடவையா அப்ப அடுத்த தடவை டோ இட்டா சும்மா இடி அடமாதா முன்ன பின்ன தெரியாத ஆளை இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இவரை தான் எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால அவரை பார்த்து ஐயா பெரியவரே ஐயா என்னடி ரொம்ப வயசானவரா யார் கண்டா அதனால அவரை பார்த்து என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்ல போறேன் உங்களை கல்யாணம் செஞ்சுக்க பிடிக்கலன்னு நேருக்கு நேரா நீயே சொல்ல போற அடிச்சுப்பா பைத்தியம் நான் தான் பவானின்னு சொல்ல போறேன்னா நான் பவானியோட தோழி பவானி இப்படி சொல்ல சொன்னாலும் ஒரு பொய்ய படுக்கிறேன் நல்ல ஐடியா அம்மா தாயே உனக்கு ஒரு பெரிய கும்பிடு இந்த விவகாரம் எல்லாம் எனக்கு வேண்டாம் நீயே கவனிச்சுக்கோ நான் வர்றேன் கோடி பயந்தாங்கோடி தேவையா ஆமா இப்ப அவர் தான் தேவை அப்ப முதல்ல நீங்க யாரும் சொல்லுங்க அவர்கிட்ட சொல்லணுமே
ஒரு லூசு தள்ளு மாடல் வண்டி ஒன்னு ஓட்டிட்டு வந்தது, அது மேல போய் மோதிட்டேன்.
என்ன பாடுற புறப்படுங்க, எங்களுக்கு வேலை இருக்கு.